வணக்கம். இந்த சேனலில் நம்ம சீட்டட் தமிழ் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் சில கொஸ்டின்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க. பாடப்பயிற்சி ஒன்றில் அமைந்துள்ள சிறிய பத்தியில் சில சொற்கள் விடுபட்டுள்ளன. அதனை மாணவி படித்து பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்ப வேண்டும். இந்த பயிற்சியின் வழி டேஸ் மதிப்பிடப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் புரிதல் திறன். அடுத்து, இது எது படித்து புரிதல் திறனை அளவிடும் கேள்வி. அதுக்கு ஆன்சர் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞரின் பெயரை குறிப்பிடுக. ஒரு குழந்தை பொருள் புரிந்த எழுதும் திறனை வளர்த்து கொள்வதற்கு முன் வண்ணக்குச்சிகளை வைத்து கிறுக்குதல், வட்டங்கள் போன்ற அடிப்படை வடிவங்களை வரைதல் மூலம் தனது டேஸ் திறன்களை நன்கு வளர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஆன்சர் அனிச்சை செயல். அடுத்த கேள்வி, நட்பாந்த கடிதத்தை எழுதும் பொழுது மாணவர்கள் இவ்வகை கூறுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுக்கு ஆன்சர் சில வகை, வடிவமைப்பு, தற்சார்பு, சொல்லாட்சி, சுருக்கக் குறியீடுகளின் பயன்பாடு. அடுத்து, மொழிக்கான சிறப்பு உச்சரிப்பு விதிகளின் காரணமாக மொழியை கற்கும் மாணவர்கள் பேசும் பொழுது பல சமயங்களில் தன்னம்பிக்கை குறைந்தவர்களாகின்றனர். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக ஒரு வழி. இதுக்கு ஆன்சர் வகுப்பறையில் பேச்சு வழியான விளையாட்டுக்களை பயன்படுத்துவது. அடுத்து, இந்த பாடலை வைத்து பாடம் நடத்தலாம் என்று முடிவு செய்தேன். கற்போர் இந்த பாடலை படித்து அதில் உள்ள எந்த சொற்கள் இடம் நிரப்பியாக பயன்படுகிறது என்பதை யூகித்து சொல்ல முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். பிறகு அவர்கள் சரியாக சொன்னார்களா என்பதை சரிபார்க்க வேண்டும். இது ஒரு தகவல் டேஸ் செயல்பாடு. இதுக்கு ஆன்சர் இடைவெளி. அடுத்து, மற்ற வயதை விட இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை மொழியை இலகுவாக கற்கிறது. அதுக்கு ஆன்சர் 8 வயதுக்கு முன். அப்புறம் அடுத்த கேள்வி, மாணவர்களுக்கு அதிக தகவல்களை ஆழமாக உள்ளடக்கத்துடன் அளித்தாலும் அதற்கான செலவு அதிகமாகிறது. இது எந்த வகை ஊடகம்? இதுக்கு ஆன்சர் எலக்ட்ரானிக். அடுத்து, பல மொழி பேசுபவர்கள் உள்ள வகுப்பில் மாணவர்கள் ஒரு மொழியை கற்கிறார்கள். இதுக்கு ஆன்சர் உச்சரிப்பில் உள்ள வேறுபாடுகள், இலக்கண அமைப்புகள் போன்றவற்றை ஒப்பிட்டு அறிய வாய்ப்புள்ளது. அதனால் அது கற்பதற்கான மொழியை புரிந்து கொள்ள பயன்படுத்துவதும் அதிகமாகிறது. பல வகையான திறமைகளை கொண்ட ஒரு கலகலப்பான வகுப்பில் ஆசிரியர் மாணவர்களை குறித்து அவசியம் உறுதி செய்து கொள்ள வேண்டியது. இதுக்கு ஆன்சர் 2வது, கலந்து உரையாடல்களை நடத்தவும் சமூக திறமைகளை வளர்த்து கொள்ளவும் அளவிலான குழு நடவடிக்கைகளில் பங்கெடுக்கவும் ஏற்ற வகையில் செயல்திட்டங்களை வகுப்பறையில் நடத்துதல். அடுத்து, பாடநூலில் உள்ள கேள்விகள் சில சமயங்களில் அடிப்படையானதாகவோ அல்லது வெறும் தகவல் சார்ந்ததாகவோ இருக்கலாம். இந்த நிலையில் ஆசிரியர் என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 3வது, படைப்பு திறன் கொண்ட சிந்தனையும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பயிற்சிகளையும் அளிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, வெளிநாட்டு மொழி கற்கும் மாணவர்கள் அம்மொழியில் எழுதப்பட்டுள்ள பாடம் ஒன்றை அதன் உச்சரிப்பு காரணமாக வாய்மொழியாக பொருள் உரைக்க சிரமப்படுகிறார்கள். இதனை தீர்க்க என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 2வது, படிக்கும் பொழுது சரியான உச்சரிப்பை கவனித்து அதனை திரும்ப திரும்ப உரக்க சொல்லி பயிற்சி செய்தல் அப்படி சொல்லியிருக்கு. அடுத்து, மொழி வகுப்பில் உள்ள மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களிடம் உரிமை உணர்வு, வெற்றிக்கான ஊக்கம், தன்மதிப்பு ஆகியவற்றை வளர்க்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு
இதுக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர், கூட்டாக இணைந்து கற்க, ஒருங்கிணைந்து செயல்பட, கலந்துரையாடல்கள் செய்ய வாய்ப்புகளை உருவாக்கலாம். அடுத்து மரபான மொழி வகுப்பு ஆசிரியை மையமாக கொண்டது. நவீன மொழி வகுப்பு மாணவர்களை மையமாக கொண்டது. மரபு வகுப்பின் ஒரு தன்மை, இது கூட ஆன்சர். ரெண்டாவது, பேச்சு மற்றும் எழுத்து முறையின் முன்மாதிரியாக எப்பொழுதும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மாணவர்கள் அதனை அப்படியே திரும்ப செய்கிறார்கள். இதான்.